நீங்கள் அதை லேசாக எண்ணிக்கொண்டீர்கள். ஒவ்வொரு இன்றுலாய் அழிவுன் உன்னிடத்தில் லேசாக இருக்கலாம், ஆனால் அல்லாவிடத்திலே அது படு பயங்கரமான பாவம் என்று திருமலை வசனம் பேசுகிறது. ஆனால் ஜாலியாக ஒரு டைம் பாசிக்காக மக்கள் அதை செய்வதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த வதந்தியை பொறுத்த வரைக்கும் நாம் அதை லேச நினைக்கிறோம். வதந்தியில என்ன வந்துட போகுது, உலகத்திலேயே இந்த வதந்தி மாதிரி மோசமான ஒன்று உலகத்தில் கிடையாது. உதாரணமாக இப்ப அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கிறது, உலக வல்லரசு என்று தண்ணி சொல்லிக் கொள்கிறது. அவர்கள் நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், ஸ்கட் வைத்திருக்கிறார்கள், ஏவுகணையினை வைத்திருக்கிறார்கள், இன்னமும் குண்டுகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா, இந்த ஸ்கட்டை விட ஏவுகணைகளை விட அமெரிக்காவினுடைய தலையாய ஆயுதம் என்னவென்றால் வதந்தி தான். இந்த வதந்தி மாதிரி அவனுடைய பெரிய ஆயுதமே இல்லை. உதாரணமாக உங்களுக்கு கூறுவதாக இருந்தால், கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னால் செப்டம்பர் 11 ட்வின் டவர் இரட்டை மாடி கோபுரங்களை தகர்த்தார்கள், அவர்களாக ஆணை செட்டப் செய்து தகர்த்தார்கள், என்ன வதந்தியை கிளப்பினார்கள். இந்த இரட்டை மாடி கோபுரத்தை இடித்தவர்கள், இடித்தவன் யார், ஒசாமா பின் லாடன், அவன் இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான் என்று சொல்லி அங்கே போய் படைகளை இறக்கி அங்கே உள்ள தாலிபான்களுடைய உருப்படியான ஆட்சியை வந்து ஒழித்து கட்டிவிட்டு இவருடைய கைப்பாவை ஆட்சியை கொண்டு போய் அங்கே நிறுவினார்கள். அவர்களுடைய இயற்கை வளங்களை, ஆப்கானில் உள்ள இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். இதற்கு இவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் என்ன, மிகப்பெரிய ஆயுதம் இந்த வதந்தி. அதுக்கடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய சதாம் ஹுசேன் தலைமையில் நடந்த ஆட்சி, அங்கே என்ன என்ன பேரழிவு ஆயுதம், உலகத்தில் அமெரிக்காவில் இல்லாத ஆயுதமா, அமெரிக்காவை மாதிரி பேரழிவு ஆயுதம் உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லா எழுவாயுதமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன வதந்தியை கிளப்பினார்கள், சதாம் ஹுசேன் நாட்டில் பேரழிவு ஆயுதங்கள் இருக்கிறது, அவனை பிடிக்க போறோம்ட்டு அங்கே உள்ள நாட்டை பிடித்து அங்கே உள்ள அரசாங்கத்தை வேறொரு கையில ஒப்படைத்து விட்டு சதாம் ஹுசேன் தூக்கி தூக்கிலே போட்டார்கள். இதற்கு இவர்களுக்கு கை கொடுத்த ஆயுதம் என்ன, வதந்தி. வதந்தி மாதிரி உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இல்லை, ஒரு கணியின் கூட பாடுகிறது, பாட்டில் கூட ஒரு பாட்டில் கூட வருது. அவன் கேட்கிறான், உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது, ஒரு பாட்டில் கூட வரும். சித்திரிகள் மாதிரி சொல்றான், கத்தி இல்ல மறுக்கிற கத்தி இல்ல, கோடாரி கோடாரியும் இல்ல, கடப்பாறை கடப்பாறையும் இல்லை. கடைசியில் அவனே பதில சொல்றான், நிலை கெட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு தான் அது. உலகத்துல வந்து நிலை கெட்டு போன நயவஞ்சகன் அவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த மாதிரி பவன் எதுவும் கிடையாது, மிகப்பெரிய ஆயுதம் என்று ஒரு அற்புதமான கருத்தை அவன் சொல்லி காட்டுகிறான். இப்போ வதந்தியில அவ்வளவு விஷயம் இருக்கிறது, அவ்வளவு சமுதாயத்துக்கு மோசம், சமுதாயத்துக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கிறது. கொஞ்ச காலங்கள் நீங்க பார்த்திருக்கலாம், பறவை காய்ச்சல் என்கிற ஒரு நோய், தமிழகத்தில் பறவை காய்ச்சல் என்கிற நோய் வந்த காரணத்தினால் கோழி விலை எல்லாம் தாறுமாறாக கிலோ போச்சு. கோழி விலை கிலோ 10 ரூபா நாமக்கல்ல கூட்டு குடிச்சு கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு கோழியினுடைய விலை கடுமையான சரிவை சந்தித்தது. என்ன சொன்னா வதந்தி, தமிழகத்தில் பறவை காய்ச்சல். ஆனால் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், தமிழகத்துக்குள்ளாக பறவை காய்ச்சல் வரவே இல்லை, வேற வேற மாநிலங்களில் இருந்தது, தமிழகத்துக்கு வரவில்லை என்று ஆய்வாளர்கள் அதை மறுக்கிறார்கள். ஆனா வதந்தி கிளம்பிருச்சே, ஆய்வாளர் என்ன என்ன பிரயோஜனம், வதந்தி கிளம்பியதன் விளைவாக கோடி கோடிக்காரன் நஷ்டத்தில் போனான், நிறைய கோடிக்காரர்கள் இது பண்ணையை இழுத்து மூடி விட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு வதந்தியில எந்த அளவுக்கு நம்ம லேசா நினைக்கிறோம், ஆனால் அதுல அவ்வளவு பாவம் இருக்குது, அவ்வளவு கடுமையாக அல்ல அதை வந்து குரானில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதை பாவம் என்று வைத்துக் கொண்டால் வதந்தியை கிளப்புவது ஒரு பாவம் என்றால், இன்னைக்கு எத்தனை தொழுகையாளிகள், எத்தனை நோன்பாளிகள், எத்தனை ஹாஜிகள், எத்தனை வல்லல்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவமும் தெரியல, ஜாலியராக பண்றோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாக்கினுடைய விஷயத்துல எவ்வளவு அலட்சியமாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, நிறைய மக்கள் மத்தியில நாம் சாதாரணமாக பேசும் போது கூட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன, அகராயோட அர்த்தம் இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான, கேடு கெட்ட மோசமான வார்த்தைகளை பேசுவார்கள், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அது ஒரு பெருமையை நினைக்கிறான், நம்மள மாதிரி பேசுறதுக்கு தெருவில் ஆள் இல்ல, நான் வாயில் கண்ட ஒருத்தர் நிக்க மாட்டான், ஒரு ஆள் வந்து பேசினா அவருடைய கெட்ட வார்த்தைக்கு முன்னாடி யாரும் நிக்க மாட்டார்களாம், அது அவருக்கு பெருமையாக இருக்கிறது. மறுமையில இவரு மாதிரி சிறுமைப்பட்டவன் இல்லை, குரான் இல்லை அந்த அளவுக்கு கடுமையாக அல்ல சொல்லி காட்டுகிறான். அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர தீய வார்த்தைகளை பேசுவவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். தீய வார்த்தைகளை பேசினால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காதாம். உலகத்தில் வந்து ஒரு மனிதன் இருக்கிறான், இந்த மனிதனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய நேசமும் கிடைக்கிறது, எல்லா மக்களுடைய நேசமும் ஒரு சிலர் கிடைக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் மட்டும் கிடைக்கவில்லை.
எல்லாருடைய நேசம் கிடைக்குது, அல்லாவுடைய நேச மட்டும் கிடைக்காவிட்டால் இவருடைய மறுமை நிலை நடக்கும். ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறான், உலகத்தில் அவனை யாரும் நல்லவன் சொல்லல, எல்லா மக்களும் ஒரு சேர் அவனை வெறுக்கிறார்கள், ஆனால் அல்லாவுக்கு மட்டும் அந்த அடியானை பிடிச்சிருக்கு. என்ன செய்வான், அவனை கொண்டு போய் சொருக்கத்தில் போட்டுருவான். அப்ப இந்த தீய வார்த்தைகளை பேசுவதன் காரணத்தினால் அல்லாவுடைய வெறுப்பை நாம் சம்பாதிக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னெல்லாம் பதிய தீய வார்த்தைகளை பேசுபவனை அல்லாஹ் வெறுக்கிறான். திருமணி என்கிற அழைப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி. இதை பாவம் என்று வைத்துக் கொண்டால் எத்தனை முஸ்லீம்கள் தங்களுடைய வாயில சர்வசாதாரணமாக இந்த கெட்ட வார்த்தைகளை, சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு பேசுவதை பார்க்கலாமே, 2 வயசு இருக்கிறான், 3 வயசு இருக்கிறான், அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சுபஹானல்லாஹ் அவ்வளவு ஆபாசமான, அவ்வளவு அந்த வார்த்தையை கேட்டால் புள்ளரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆபாசங்களை வார்த்தையில சின்ன பையன் பேசுறாங்க. எப்படி சின்ன பையனுக்கு எப்படி தெரியும், பிறக்கும் போது கத்துக்கிறது இல்ல, வீட்டிலே அவன் வளர்க்கப்படுகிறான், அவருடைய தாய் இருக்கிறார்கள், தந்தை இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சண்டை நடக்கும், கணவன் மனைவி பற்றிய பிரச்சனை நடக்கிறது. அப்ப கணவர் வந்து மனைவியை திட்டுகிறார், மனைவி கணவரை திட்டுகிறார்கள், அந்த குழந்தை அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம். இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிக வார்த்தைகள் அதுக்கு தெரியாது, நம்மள மாதிரி சரளமாக பேச தெரியாது, ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையாக அம்மா அத்தா அப்பா என்று ஒவ்வொரு வார்த்தைகளாக அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள், கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்திலே குழந்தைகள் இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில் நாம் நல்ல வார்த்தைகளை பேசினால், நல்ல முறையிலே பயிற்றுவித்தால் நல்ல பிள்ளையா வளரும், நல்ல வார்த்தையை பேசக்கூடிய பிள்ளையாக வளரும். இப்ப அந்த மாதிரி பருவத்துல சண்டை நடக்கும், இவங்க கெட்ட வார்த்தையை பரம்பரையை பத்தி திட்டுவார், அவங்க உங்க பரம்பரை ஒழுக்கமாக சொல்லி அவர்கள் திட்டுவார்கள். இந்த 2 தீய வார்த்தைகளையும் அந்த குழந்தை சேர்ந்து வளர்ப்படாயிரும், அம்மா அத்தாவோட சேர்ந்து இந்த 2 கெட்ட வார்த்தை வளர்ப்படாயிரும். இந்த குழந்தை தனியா வீட்டுல இருக்கும், சொந்தக்காரங்க வருவாங்க, செல்லமா அந்த பிள்ளைகளை கணக்கில் கிள்ளுவாங்க, போடாங்க சொல்லி அந்த கெட்ட வார்த்தை திட்டிடும். ரெண்டு நாளைக்கு மனப்பாடம் செய்ய கெட்ட வார்த்தை திட்ட உடனே பிள்ளை பிள்ளைப்பா ரெண்டு காரை திட்டு போவோம், காரை திட்டி போகக்கூடிய இடையில பாத்துறோம். இப்ப சின்ன குழந்தைகள் கூட பேசுகிறது என்றால் அதுக்கு பயிற்றுவிப்பவர்கள் யார், சமுதாயத்துல மக்கள் காரணம், பெற்றோர்கள் காரணம். இப்ப குழந்தைகள் கூட இன்னைக்கு தீய வார்த்தைகள் பேசக்கூடிய அளவுக்கு இந்த கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய பழக்கம் நம்மிலே சாதாரணமாக இருக்கிறது. இப்ப இதை பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய வெறுப்பை நமக்கு தருவதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதை பற்றி கவலை இல்லை, இது பாவமா என்னமோ அவன் செய்கிறான், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் செய்கிறார்கள், பட்டி வாங்குகிறார்கள், இது பாவமா என்று நியாயப்படுத்தி அதிலேயே மக்கள் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கும். நம்முடைய நாவுல எவ்வளவு கேடுகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, அதுக்கடுத்து பாருங்கள், நாக்கில் உள்ளது, அதுக்கடுத்தபடியாக எல்லா பெரும்பாலும் எல்லா பேரும் மாட்டிடுவாங்க, சொல்லக்கூடிய இந்த மேட்டில் எல்லா பேரும் மாட்டிடுவார்கள், அடுத்தவர்களை கேலி செய்யறது, இது பாவம் நினைக்க மாட்டேங்குது, பாவமா சும்மா நாங்க ஜாலிக்காக வேண்டி கேலி செய்யறோம் என்று அதை அதுக்கு ஒரு அடைமுறையும் கொடுத்து கொண்டு கேலி, அந்த கேலியோடு சேர்ந்தது அந்த பட்ட பேர் வைக்கிறது, கேலியோடு ஒன்றோடு உண்டு பின்னி பிணைந்த பாவங்கள், பட்டப்பேரை சொல்லித்தானே அவன் கேலி செய்கிறான். இப்ப கேலி செய்கிறார்கள், பட்டப்பேரில சூட்டுகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பட்டப்பேரு இல்லாத மனுஷனை காட்ட முடியாது, எல்லா பேருக்கும் சகட்டுமேனிக்கு பட்டப்பேர், நல்ல பட்டப்பேரை சொல்ல வச்சிருக்கிறாங்க, அவங்க வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி பட்டப்பேர்களை வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவருடைய உடலுடைய அந்த பலகீனத்தை வைத்துக் கொண்டு அவருடைய குறைபாடுகளை வைத்துக் கொண்டு நிறைய பட்டப்பேர்கள் திருமணம் அல்ல பேசுகிறாங்க. பட்டப்பெயரை சொல்லி நீங்கள் குத்தி காட்டாதீர்கள், அப்படி செய்வது என்பது கெட்ட காரியம் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான். பார்க்க முடியல, 10 நண்பர்கள் இருக்கிறார்கள், 11வது சேர்க்க போறான், 10 நண்பர்களுக்கு கூடிய சபையில 11வது நிபந்தனையோடு சேர்க்கிறான், எங்க கூட வந்தா ஒரு பட்டப்பெயர் வைப்போம், அப்பதான் சேர்த்துக்கிடுவோம், சரி வைங்கிறான்னு அவனுக்கு பட்டப்பெயர் வச்சுட்டா உள்ளே சேர்க்கிறான். இப்ப எந்த அளவுக்கு பல பேருக்கு பச்சை பேர் மறந்து போயிரும், வீட்டுல வந்து அழகிய பேர் வச்சிருப்பாங்க, அப்துல் கா என்று வைத்திருப்பார்கள், அப்துல்லா என்று வைத்திருப்பார்கள், பச்சை பேரை மறந்து போயிரும், ஆள் கொஞ்சம் குட்டையான குட்டையனு பேராயிரும், கட்டையன்னு பேராயிரும், அவனை பேர் நிலச்சு போயிரும். நம்ம கூட தேடி போக உதாரணத்துக்கு சென்னையில வந்து அப்துல் கார் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு குட்டையன்னு பட்ட பேரும் இருக்குது, தேடி வரணும், எங்க அப்துல் காருடைய வீடு எங்க இருக்குது, அப்படி யாரும் இந்த திருவள்ளுவோம், இந்த குட்டையை வீடு அப்படி தெளிவா சொல்ல வேண்டிய கையை பிடிச்சி கூட்டு போய் அப்படி தெளிவா சொல்ல வேண்டிய வீட்டு வாசல் விட்டு போயிடும். அப்ப என்ன ஆகுது, பச்சை பேர்கள் மறந்து போய் பட்ட பேர்கள் இடைவிட்டு போகிறது,